Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஹிந்தியில இருக்க 5 letter words, 6 letter words எப்படி படிக்கிறதுன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க ஹிந்தியில தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களையும் பாப்போம். ஹிந்திய சிம்பிளா எப்படி கத்துக்கிறதுன்னு நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், போய் பாருங்க. இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஹிந்தி வார்த்தைகளில் இப்போ நான் காட்டியிருக்க மாதிரியான எழுத்துக்கள் வந்ததுன்னா அது எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது போல் ஒரு எழுத்துக்கு மேலே ஒரு டாட் வச்சா அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வேர்டு எடுத்துக்கலாம். இதில் ஆக்கு மேலே டாட் இருக்குது, பக்கத்தில் கா இருக்குது. டூ லெட்டர் வேர்ட்ஸில் செகண்ட் லெட்டரை நம்ம புள்ளி வச்ச எழுத்தாக படிக்கணும். இப்போது ஆக்கு மேலே இருக்க டாட்டை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். அந்த ஆக்கு பக்கத்தில் என்ன எழுத்து இருக்குன்னு பார்க்கணும். கா இருக்குது, அந்த கா வரிசையில் கடைசி எழுத்து என்னன்னு பார்க்கணும். கக்க கக்க ங்கிறது தான் கடைசி எழுத்து. அந்த ங்கிறத புள்ளி வச்ச எழுத்தாக உச்சரிக்கணும். இங்கு அந்த புள்ளியை, அந்த ஆக்கு மேலே இருக்க அந்த டாட்டை இங்கு அப்படின்னு உச்சரிக்கணும். அப்போ இந்த வார்த்தையை அங்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த வார்த்தையை எடுத்துப்போம். இந்த பாக்கு மேலே புள்ளி இருக்குது, பக்கத்தில் த இருக்குது. இந்த த வரிசையில் கடைசி எழுத்து என்னன்னு பார்க்கணும். தத்த த த ந நங்கிறது தான் கடைசி எழுத்து. அந்த நவை புள்ளி வச்ச எழுத்தான் உச்சரிக்கணும். அதாவது இந்த பாக்கு மேலே இருக்க டாட்டை இந்த அப்படின்னு உச்சரிக்கணும். அப்போது இந்த வார்த்தையை பந்த் அப்படின்னு உச்சரிக்கணும். இப்போ இந்த வார்த்தையை எடுத்துப்போம். இதில் சாக்கு மேலே டாட் இருக்குது, பக்கத்தில் ப இருக்குது. இந்த ப வரிசையுடைய கடைசி எழுத்து என்னன்னு பார்க்கணும். ப ஃப ப ப ம மாங்கிறத புள்ளி வச்ச எழுத்தா நம்ம இந்த டாட்டுக்கு உச்சரிக்கணும். அதாவது இம்னு அந்த டாட்டை உச்சரிக்கணும். அப்போது ச இம் ப இவ் சம்பவ். அது ஏன் இவ்வுன்னு சொல்கிறோன்னா இது த்ரீ லெட்டர் வேர்டு. த்ரீ லெட்டர் வேர்டில் தேர்ட் லெட்டரை டாட் வச்ச எழுத்தா நம்ம படிப்போம். ஸோ இதை வந்து சம்பவ் அப்படின்னு சொல்லணும். இப்போ அடுத்த வார்த்தையை எடுத்துப்போம். ஆக்கு மேலே புள்ளி இருக்குது, பக்கத்தில் ஜா இருக்குது. ஜா வரிசையுடைய கடைசி எழுத்து சச்ச ஜஜ ஞா. அந்த ஞாவை வந்து புள்ளி வச்சு இன்ச் அப்படின்னு படிக்கணும். அப்போது அ இன்ச் ஜ லி அஞ்சலி. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாட்டு வந்து ஃபஸ்ட்டு லெட்டரில் மட்டும் இல்லாமல் நடுவில் எந்த லெட்டரில் வந்தாலும் சேம் மெத்தடில் தான் இந்த டாட்டை உச்சரிக்கணும். இந்த டாட் வச்ச எழுத்து எந்த வரிசை எழுத்தாக வேணாலும் இருக்கலாம். அதாவது ஆ வரிசை, ஊ வரிசை, ஈ வரிசை, ஓ வரிசை, அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த எழுத்துக்கு மேலே டாட் இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க எழுத்தை வச்சு தான் நம்ம இதை வந்து உச்சரிக்கணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இதை பாருங்கள். இது வந்து மே, மே பக்கத்தில் டாட் இருக்குது. இப்போ இந்த மேக்கு பக்கத்தில் எந்த லெட்டரும் இல்லை. அந்த மாவோட வரிசையை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த வரிசையில் இம்மு தான் வந்து லாஸ்ட் லெட்டர். ஸோ அந்த டாட்டை இம்முன்னு நீங்கள் உச்சரிக்கணும். இது வந்து மேம் அப்படின்னு உச்சரிக்கணும். இது மை, மைக்கு பக்கத்தில் டாட் இருக்குது. அப்போ இதை வந்து மைம் அப்படின்னு உச்சரிக்கணும். இப்போ இதை பாருங்கள். ஹா, இந்த ஹா வரிசையில் எல்லாமே மிக்சடாக இருக்கும். ஏற ல வ அப்படி இருக்கும். இந்த ஹாக்கு வந்துட்டு நீங்கள் கா வரிசையோடைய அந்த இங்கேயே வந்து இங்கே உச்சரிக்கணும். ஹைங்க அப்படின்னு இங்கே உச்சரிக்கணும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். ஒரு எழுத்துக்கு மேலே இது போல் ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டு அதில் டாட் வச்சா அதை இங்கு சவுண்டில் உச்சரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்டு எடுத்துப்போம். இதை ஊன்னு சொல்லணும், அதுக்கு மேலே இருக்கிறத இங்குன்னு படிக்கணும். அப்படின்னா இதை ஊங்க அப்படின்னு படிக்கணும். பக்கத்தில் க, பக்கத்தில் லீ. இப்போ இதை மொத்தமாக உச்சரிக்கும் போது ஊங்குலி அப்படின்னு வரும். இப்போ இந்த வார்த்தையை எடுத்துப்போம். இது யா, இது ஹா. இப்போ இந்த ஹாஃப் சர்க்கிளை இங்குன்னு சொல்லணும். அப்போ இது மொத்தமாக படிக்கும்போது ய ஹா இங் யஹாங். அதே மாதிரி இது ஹூ, மேலே இருக்கிறது இங்கு ஹூங்கு அப்படின்னு படிக்கணும். இப்போ இந்த வார்த்தையை எடுத்துப்போம். இது க, இது ரூ, இது இங், இது கா. இந்த கீழே இருக்க எழுத்தை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் மேலே இருக்க அந்த இங்கை உச்சரிக்கணும். இதை கருங்கா அப்படின்னு உச்சரிக்கணும். இப்போ இந்த வார்த்தையை எடுத்துப்போம். இது கே, இது லூ, இது இங், இது கா. இதை கேளுங்கா அப்படின்னு உச்சரிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு சிம்பிள் பார்ப்போம். ஒரு எழுத்துக்கு மேலே இது போல் ஒரு சின்னதாக சி மாதிரி வந்தால் அதை இருன்னு படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது கீ, இந்த கீக்கு மேலே அந்த சி சிம்பிள் வந்திருக்கு. இந்த சி சிம்பிளுக்கான உச்சரிப்பை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் இந்த எழுத்துக்கான உச்சரிப்பை சொல்லணும். அதனால் இதை வந்து இர்
கீ அப்படின்னு சொல்லணும். இப்போ இது பார்ப்போம். இது மை, இது அந்த சிம்பிள் இர் மை அப்படின்னு படிக்கணும். இப்போ இந்த சிம்பிள் ஒரு வேர்டில் வரும்போது அது எப்படி படிக்கிறதுன்னு பார்ப்போம். இது சி, இது இஃப். இந்த இஃப்புக்கு மேலே அந்த சின்ன சி ஷேப் வந்திருக்கு, அதை நம்ம ஃபஸ்ட்டு இர்ன்னு உச்சரிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த இஃப்பை சொல்லணும். சி இர் இஃப் சிர்ஃப் அப்படின்னு சொல்லணும். இப்போ இதை பார்ப்போம். இது நீ, த, ஷா மேலே அந்த சிம்பிள் இருக்குது, இது ந. ஸோ நீ, த, இர், ஷ, இன், நிதர்ஷன் அப்படின்னு படிக்கணும். இது உங்களுக்கு புரியுதான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ அடுத்தது பார்ப்போம். ஒரு எழுத்துக்கு கீழே இந்த சி ஷேப் இருந்துச்சுன்னா அதை ரூன்னு படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாக்கு கீழே அந்த சி ஷேப் இருக்குது அப்படின்னா இதை இந்த மாவை ஃபஸ்ட்டு இம்முன்னு புள்ளி வச்ச எழுத்தாக படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரூவை உச்சரிக்கணும். அதாவது இம் ரூ ம்ரூ அப்படின்னு சொல்லணும். இப்போ பாக்கு கீழே இந்த சி ஷேப் இருந்தால் இப் ரூ ப்ரூ அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி இங்கே மேலே இருக்க எழுத்து என்ன மாதிரி வேணால் இருக்கலாம், கீழே இருக்கிறத ரூன்னு உச்சரிக்கணும், மேலே இருக்க எழுத்த புள்ளி வச்ச எழுத்தாகவும் கீழே இருக்கிறத அதுக்கப்புறம் ரூன்னு உச்சரிக்கணும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் பார்ப்போம். ஒரு எழுத்துக்கு கீழே இதை போல் ஒரு கோடு இருந்தால் அந்த கோடை ரான்னு உச்சரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாங்கிற எழுத்தோட இந்த கோடு அட்டாச் ஆகியிருக்கு. இந்த பாவை புள்ளி வச்ச எழுத்தாகவும் இந்த கோடை ரானும் உச்சரிக்கணும். அதாவது இப் ரா ப்ரா அப்படின்னு உச்சரிக்கணும். இப்போ இதை பாருங்கள், வாங்கிற எழுத்தோட இந்த கோடு அட்டாச் ஆகியிருக்கு. இதை இவ் ர வ்ர அப்படின்னு படிக்கணும். இப்போ இந்த எழுத்து ஒரு வேர்டில் வந்தால் எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த வேர்டு எடுத்துப்போம். இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா தா. இந்த தாங்கிற எழுத்தோட தான் இந்த கோடு அட்டாச் ஆகியிருக்கு. ஆனால் இதை படிக்கும்போது இந்த தாவை இத்துன்னு படிக்கணும். அந்த கோடுக்கான உச்சரிப்பு ரா இருக்கு இல்லைங்களா, அதை தான் ரா அப்படின்னு இழுத்து படிக்கணும். அப்போ இதை இத் ரா த்ரா அப்படின்னு படிக்கணும். பக்கத்தில் வி, பக்கத்தில் இட்ட. இதை மொத்தமாக படிக்கும்போது த்ரா வி ட த்ரா விட அப்படின்னு படிக்கணும். இப்போ இந்த வார்த்தையை பார்த்தீங்கனாக்கா இந்த பிங்கிற இகர வரிசை எழுத்தோட அந்த கோடு அட்டாச் ஆகிருக்கு. அப்போது அந்த பாவை வந்து இகர வரிசையாக படிக்கக்கூடாது. அது கீழே இருக்க கோடு ராங்கிற உச்சரிப்பு இருக்குது இல்லைங்களா, அதை தான் இகர வரிசையில் படிக்கணும். அப்போது இதை இப் ரீ ப்ரீ அப்படின்னு படிக்கணும். பக்கத்தில் யா இருக்குது, ப்ரீயா ப்ரியா அப்படின்னு உச்சரிக்கணும். இப்போ கடைசியாக ஒரு எழுத்துக்கு கீழே ஒரு கம்மாங்கிற சிம்பிளை கவுத்து போட்ட மாதிரி வந்தாலோ இல்லை அதே எழுத்து ஒரு பாதியாக வந்தாலோ அதை வந்து புள்ளி வச்ச எழுத்தாக உச்சரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேர்டு எடுத்துப்போம். இது பா, இது வந்து காலை பாதியாக எடுத்திருக்காங்க. அப்போ இதை இக்குன்னு படிக்கணும். பக்கத்தில் இருக்கிறது கா. அப்போ இதை பக்கா அப்படின்னு படிக்கணும். அடுத்து இந்த வார்த்தையை எடுத்துப்போம். இது ஜாவோடைய பாதி, அதை இஜ்ஜுன்னு படிக்கணும். பக்கத்தில் வா, பக்கத்தில் லா, இச் வா லா ஜ்வாலா அப்படின்னு படிக்கணும். இப்போது இந்த வேர்டு எடுத்துப்போம். இது வி, இது தால கீழே கம மாதிரி போட்டிருக்காங்க, அந்த மாதிரி போட்டால் புள்ளி வச்சு எழுத்தா படிக்கணும். பக்கத்தில் யா, இது வந்து வித்யா அப்படின்னு படிக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சில வார்த்தைகள் கொடுக்குறேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அதை படிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வார்த்தைகளை நான் இந்த வீடியோவோட கடைசியில் படித்து காட்டுறேன். இப்போ நம்ம ஃபைவ் லெட்டர் வேர்டு சிக்ஸ் லெட்டர் வேர்டு எப்படி படிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபைவ் லெட்டர் வேர்டில் தேர்ட் லெட்டரும் ஃபிஃப்த் லெட்டரும் அகர வரிசையில் இருக்கும் பட்சத்தில் அதை புள்ளி வச்ச எழுத்தாக படிக்கணும். அகர வரிசையில் இல்லைனாக்கா அது என்ன வரிசையில் இருக்கோ அந்த வரிசைப்படியே படிக்கணும். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கனாக்கா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேர்டு எடுத்துப்போம். இதில் பா, ர, த, வா, சி அப்படின்னு இருக்குது. இதில் தேர்ட் லெட்டர் அகர வரிசையில் இருக்குது, ஃபிஃப்த் லெட்டர் பார்த்திங்கன்னா ஈகார வரிசையில் இருக்குது. தேர்ட் லெட்டரை மட்டும் நம்ம புள்ளி வச்ச எழுத்தாக படிக்கணும். இதை படிக்கும்போது பாரத் வா சி அப்படின்னு படிக்கணும். இப்போ இந்த வேர்டு எடுத்துப்போம். இதில் ம, ல, யா, ல, ம அப்படி இருக்குது. தேர்ட் லெட்டர் ஆகார வரிசையில் இருக்குது, ஃபிஃப்த் லெட்டர் அகர வரிசையில் இருக்குது. இந்த தேர்ட் லெட்டர் ஆகார வரிசையில் இருக்கிறதுனால செகண்ட் லெட்டரை புள்ளி வச்ச எழுத்தாக படிக்க போகிறோம், ஃபிஃப்த் லெட்டரை புள்ளி வச்ச எழுத்தாக படிச்சுக்கலாம். ஸோ இந்த வேர்டை படிக்கும்போது மலையாளம் அப்படின்னு படிக்கணும். இப்போது சிக்ஸ் லெட்டர் வேர்டு எப்படி படிக்கிறதுன்னு பார்ப்போம். சிக்ஸ் லெட்டர் வேர்ட்ஸில் தேர்டு லெட்டரும் சிக்ஸ்த்து லெட்டரும் அகர வரிசையில் இருக்கும் பட்சத்தில் அதை புள்ளி வச்ச எழுத்தாக படிக்கணும். இப்போ இந்த வேர்டு எடுத்துக்கலாம். இதில் அ, ச, ர, கா, ர, க
அப்படி இருக்குது. இதில் தேர்ட் லெட்டர் ர, அதை இருன்னு படிக்கணும். சிக்ஸ்த்து லெட்டர் க, அதை இக்குன்னு படிக்கணும். அப்போ இதை அசர் காரக் அப்படின்னு படிக்கணும். இப்போது இந்த வேர்டு எடுத்துக்கலாம். இதில் ப, வ, ந, கு, மா, ர அப்படி இருக்குது. இதில் தேர்ட் லெட்டர் நாவ இன்னுன்னு படிக்கணும். சிக்ஸ்த்து லெட்டர் ராவ இருன்னு படிக்கணும். அப்படின்னா பவன் குமார் அப்படின்னு படிக்கணும். லாஸ்ட்டாக இந்த வேர்டு எடுத்துக்குவோம். இதில் ஹ, ர, மோ, நி, ய, ம அப்படி இருக்குது. இதில் தேர்ட் லெட்டர் மோன்னு ஓகார வரிசையில் இருக்குது. அதனால் செகண்ட் லெட்டரை புள்ளி வச்சு படிக்க போகிறோம். சிக்ஸ்த்து லெட்டர் அகர வரிசையில் இருக்கிறதுனால அதை அப்படியே புள்ளி வச்சு எழுத்தா படிச்சுக்கலாம். இதை படிக்கும்போது ஹார்மோனியம் அப்படின்னு படிக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஃபைவ் லெட்டர் சிக்ஸ் லெட்டர் வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த ரீடிங் ப்ராக்டிஸ்க்கு கொடுத்த வேர்ட்ஸை படித்து காட்டுறேன். நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. துங்கபத்ரா, மகாராஷ்டிர, தூத்துக்குடி, உங்சா, ஸ்வர்ண ஜெயந்தி, மகாபாரத், உத்தர், காஞ்சிபுரம், கிருஷ்ண. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹிந்தி வேர்ட்ஸுக்கு மீனிங் எப்படி பார்க்குறது, அப்புறம் நம்ம அதனுடைய உச்சரிப்பு சரியாக பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி போடுறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.